ஸ்ருதி ஹாசன் அவர்கள் தமிழ் திரையுலகில் பாடகர், இசையமைப்பாளர் மற்றும் திரைப்பட நடிகை என பல்வேறு திறமைகளை வெளிப்படுத்திக் கொண்டு வருகிறார். இவர் தமிழ் சினிமா திரையுலகில் பிரபலமான நடிகர் கமலஹாசன் மற்றும் நடிகை சரிகா ஆகியோரின் மகள் ஆவார். சினிமா துறையில் சூர்யா அவர்களின் நடிப்பில் வெளிவந்த ஏழாம் அறிவு படத்தின் மூலம் திரையுலகிற்கு அறிமுகமானார். பின் பூஜை, புலி, வேதாளம் உள்ளிட்ட பல படங்களில் இவர் நடித்துள்ளார். பின்னர் நடிகர் ஸ்ருதி ஹாசன் அவர்கள் சினிமா துறையில் இருந்து ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கொண்டார் என்று சொல்லலாம். தற்பொழுது நடிகர் ஸ்ருதி ஹாசன் அவர்கள் படங்களில் பிஸியாக நடித்துக் கொண்டு வருகிறார். இவர் மைக்கேல் என்பவரை காதலித்து வந்தார் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். பின்னர் இவர்கள் இருவருக்கும் காதல் முறிவு ஏற்பட்டது. ஆனால் நடிகர் ஸ்ருதி ஹாசன் அவர்கள் அதையெல்லாம் நினைத்து அழுது புலம்பி இருக்காமல் அவர் அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடிவு செய்துவிட்டார் என்பது தெளிவாக தெரிகிறது. மற்றவர்களை போல் இல்லாமல் ஸ்ருதி நிஜமாகவே தைரியமான பெண். இந்த நிலையில் நடிகர் ஸ்ருதி ஹாசன் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை பற்றியும் தன்னுடைய பெற்றோர் பற்றியும் சமீபத்தில் மனம் திறந்து பேசியுள்ளார். அதில் அவர் கூறியது, பெற்றோர்கள் ஒன்றாக இருந்தாலும் வலிதான். வலி என்பது வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒன்று. அவர்கள் இருவரும் சண்டை போடுவது, பேசாமல் இருப்பது என பல வாழ்க்கையின் ஒரு பக்கம், அதாவது அனைவருடைய வாழ்க்கையில் ஒரு பக்கம் என்று சொன்னால் அது பெற்றோர்கள் தான். எப்பவுமே அம்மா அப்பா பிரிந்தது மற்றவர்களுக்கு வேணா ஒரு செய்தியாக இருக்கலாம், ஆனால் வீட்டில் இருக்கிறவர்களுக்கு அப்படி இருக்காது. ரொம்ப வேதனைக்கு உரிய விஷயம். என்னோட விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் என்னுடைய அம்மா அப்பா பிரிந்தது எனக்கு மகிழ்ச்சியான விஷயம்தான். ஏனென்றால் இரண்டு பேருமே அருமையான நடிகர்கள். இருவரும் ஒருத்தரை ஒருத்தர் சண்டை போட்டுக் கொண்டும் மனஸ்தாபம் ஏற்படுத்திக் கொண்டும் இருப்பதை விட இரண்டு பேரும் பரஸ்பரமாக புரிந்து கொண்டு பிரிந்து அவரவர் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வதே நல்ல விஷயம். ஆனால் இரண்டு பேரும் பிரிந்தது எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தது பிரச்சனை தான் உருவாக்கியது. நான் இவர்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க வேண்டும் என நினைத்தேன். ஆனால் அவங்க பிரிந்து அவரவர் வாழ்க்கையை வாழ்ந்து இருப்பதனால் தான் பிரச்சனையே இல்லாமல் இருக்கிறது. பின்பு அவர்களை சேர்த்து வைத்து திருப்பியும் சண்டை போட்டுக் கொண்டு இருப்பார்கள் என்றுதான் நான் அதை செய்யவில்லை என்று கூறியுள்ளார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.